ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள். எப்போது என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்திவிட்டாயோ, அப்போதே உன் மீது கருணை மலையை பொழிய ஆரம்பித்து விட்டேன். அந்த நாட்களை நினைத்து பார். மிக தீவிரமாக அன்புடன் என்னுள் ஐக்கியமாகியிருக்கின்றாய். இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நடந்து கொண்டாய். என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது. உன்னை பலமுறை விபத்துக்களிலிருந்து சரியான நேரத்தில் காத்திருக்கின்றேன். உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை நிராகரித்து விடாதே. நான் உன்னோடு இருக்க ஆசைப்படுகிறேன். எப்போதும் உன்னை கைவிட நினைக்க மாட்டேன். மனதில் ஏற்பட்ட குழப்பம், சலனம், இதனால் பலமுறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டு இருக்கின்றேன். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய். ஒரு முடிவு இல்லாமல், கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. உன்னை வழி நடத்தி அழைத்து செல்வேன். அப்படியே உனது பிள்ளைகளை நானே வழி நடத்துவேன். எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் தொடர்ந்து வழி நடத்துவேன். இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு. உனது எண்ணங்களை தலையெழுத்தை மாற்றி அமைத்து பல வருடங்கள் ஆகிறது. இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகின்றேன். நோயற்ற வாழ்வு உனக்கு நான் வழங்கப் போகின்றேன். விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும். முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. இப்போது செய்யும் பணியிலிருந்து விடுபட நினைக்காதே. உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தப் போகிறேன். நம்பிக்கையோடு காத்திரு. ஆனால் அதுவரை பொறுமையாக இரு. நான் இருக்கிறேன் உன் நிழலாக. என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் எப்போதும் துணையாக இருப்பேன். எதற்கும் காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கின்றது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நமக்கு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு. உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே. அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசையுடன் கூடிய அருளும் உனக்கு கிட்டும். நானே உனக்கு கடைசி பேருந்து. விழித்திருந்து விரைவில் ஏறிக்கொள். இல்லாவிட்டால் இனி மோட்சமே கிடையாது என்று சொன்னால் கேட்பார் யாரும் இல்லை. உலகிற்கு நன்மை செய்யும் இறுதி நாயகன் சாயி என அவரது அவதாரமும் அற்புதங்களும் உறுதி செய்கின்றன. இவற்றை கண்ணார கண்டும் உளமாற அனுபவித்தும் வருகிற நாம் அவற்றை நமக்குள்ளேயே பூட்டி வைத்து கொள்ளாமல் எல்லோரிடத்திலும் பாபாவின் அற்புத அருளை கொண்டு செல்ல வேண்டும். மற்றவர்களுக்காக நாமும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பாபாவை வணங்கும் பலருக்கும் வழி தெரியவில்லை. அதனால் மனது அலைப்பாய்கின்றது. இங்கு சென்றால் நன்மை நடக்குமா, அங்கு சென்றால் நன்மை நடக்குமா என்று பாபா ஆலயங்களையே பேதப்படுத்தி பார்க்கும் உணர்வுக்கு வந்துவிடுகிறார்கள். பாபா எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பவர். அவரது அருளை எல்லா இடங்களிலும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் அதற்கு தயாராக இருப்பதில்லை. யார் மூலமாவது எதையாவது கேள்விப்பட்டால் உடனே அங்கு ஓடி காரியத்தை நிறைவேற்றி கொள்ள முற்படுகிறீர்கள். இருந்த இடத்திலிருந்தே உணர்வோடு ஒன்றி கதறுங்கள். பாபாவின் அருளை பெற பதற்றப்படுங்கள். அவசரம் காட்டுங்கள். முழு மூச்சோடும் ஒரே மனதோடும் அவரை தியானம் செய்யுங்கள். அப்போது வேண்டியது விரைவில் கிடைக்கும். பாபா உங்களுக்கு தராத ஒன்றை வேறு எங்கும் சுலபத்தில் உங்களால் பெற இயலாது என்பதை பலரின் அனுபவ தொகுப்புகளின் அடிப்படையில் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீ துன்பங்களால் வலு இழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாய். இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடம் வர எல்லா முயற்சியையும் செய்யும். இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம். என் நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை நிச்சயமாக தளர்த்தும். குணங்களற்ற பரிபூரணான நிர்குணனானவன் நான். எனக்கு பெயர் கிடையாது, தங்குமிடமும் கிடையாது. எனக்கு வயது லட்சக்கணக்கான ஆண்டுகளாகிறது. ஆசிகள் வழங்குவதே என் தொழிலாகும். எல்லா பொருட்களும் என்னுடையவை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றையும் நான் அளிக்கின்றேன். இவ்வையகம் முழுவதும் என்னுள் அடக்கம். நான் எல்லாவற்றிலும் அவற்றிற்கு அப்பாலும் இருக்கின்றேன். உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. பாவம் நீ, பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய். இன்று உனக்கு பரிவு காட்டுவார் யாரும் இல்லை. ஆதரவு சொல்ல ஆள் இல்லை. உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல, உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு. மன இறுக்கத்தால் பிதற்றுகிறாய். உன்னை நினைத்து நீ சத்தமிட்டு கதறுகிறாய். உன் கண்ணில் எப்போதும் கண்ணீர் துளிகள் ஆறாக பெருகுகிறது. உன் நிலையை நினைத்தால்
பேசினால் துக்கம் தொண்டையை அடைக்கின்றது. இதையெல்லாம் சமாளிக்கலாம் என ஒரு முறை நினைக்கின்றாய். மறுமுறை எப்படி இதை சமாளிப்பேன் என சோர்ந்து போகிறாய். நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. பட்டினியாக இருக்க வேண்டாம் குழந்தையே, உன்னை நீயே வருத்தியது போதும். கண்ணீரை துடை, மனதை ஊக்கப்படுத்து, தைரியமாக இரு. எதற்கும் நீ பாத்திரமானவன் அல்ல. எதுவுமே உன்னை கேட்டு நடைபெறவில்லை. அப்படி இருக்க அவற்றிற்கு நீ எப்படி பொறுப்பாளனாக இருக்க முடியும்? அவற்றிலிருந்து விலகி நின்று அனைத்தையும் ஒரு வேடிக்கையாளனாக வேடிக்கைப்பார். உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா. உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன். உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடனே இருக்கிறேன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் தொழிலில் நஷ்டத்தை பொருட்படுத்தாதே. உனக்கு இதோ உதவுகிறேன். என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறேன், ஆனாலும் எல்லாமே தோல்வியில் முடிகிறது. இந்த தோல்வியின் பிடியிலிருந்து என்னால் மீண்டு வர இயலவில்லை என்று நீ புலம்புகிற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்துவிட்டேன். இழந்து போனவற்றை பெறுவதற்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா? உன்னை நீ தெரிந்து கொள். உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கூடாரம். யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாக பெறுவதற்காக நீ பிறக்கவில்லை. எல்லாவற்றையும் ஜெயிக்க பிறந்திருக்கின்றாய். கோடி கோடியாக கருவணுக்கள் உள்ள தாயின் கருமுட்டையை தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள களமிறங்கிய போது அனைத்தையும் தோற்கடித்து ஜெயித்தது நீ அல்லவா? உணர்வுகளும் உறுப்புகளும் உருவாகாத அந்த காலத்திலேயே கோடி பேர்களை ஜெயித்த நீ இப்போதா இந்த நிலையிலா ஒரு சிலரிடம் தோற்கப் போகிறாய்? நிச்சயமாக தோற்க மாட்டாய் என்பதை தெரிந்து கொள். நீ கோழை அல்ல. துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு நீ பிறவியிலேயே மாவீரன். உனக்குள் நான் உன்னை வழி நடத்தப் போகின்றேன். அப்படியிருக்க தோல்வி என்பது இனி உனக்கேது? என் ஆலயத்திற்கு வா. வந்து மனதார என்னிடம் பேசி என்னை உன்னோடு கூட்டி செல். உனக்காக நான் காத்திருக்கின்றேன். நீ சுகமாக இருப்பதற்கு பல விஷயங்கள் இருக்க, இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத ஒன்றுக்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய்? உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கின்றது. அந்த தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது. பயமே உன்னை மெல்ல கொன்று கொண்டிருக்கிறது. உன் முகத்தை இறுக்கமாக்கி நோயாளியைப் போல காட்டிக் கொண்டிருக்கிறது. உன் சிந்தனை உன் நம்பிக்கையை சிதைத்து வருகிறது. இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மனதிற்கு உளைச்சல் தரும் விஷயங்களை நீயாக தேர்வு செய்து தத்தளிக்கின்றாய். நான் என்று உன்னை கைப்பிடித்தேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்து வருகின்றேன். உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது, ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள். இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை. அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது. தோற்றுப்போ, தவறு இல்லை. தோற்றுப்போன கவலையில் கூட வேகமாக ஓடி வருவாய். ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக புரிந்து கொள், எத்தனை தடவை தோற்றாலும் வீழ்ந்து விடமாட்டாய். உன்னை நீ உணர்ந்து கொள். சாதிக்கப் போகின்றாய். அதற்கான காலம் வந்துவிட்டது. அதற்கான வழிமுறைகள் காத்திருக்கின்றது. எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பாய். தேவையில்லை. உனது திறமை மீது நம்பிக்கை வை. நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை. உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே. அனைத்தும் நன்மைக்கே. கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்கு. வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது. உனது கனவுகள் அனைத்தும் விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. இது தெரியாமல் கவலையோடு இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை.